வணக்கம். வீட்டில் ஒரு செகண்டில் கோதுமை மாவு எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மூடியில் ஏர் ஃபில்டரை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்படி ஒரு கப் இருக்கும், அதில் இந்த ஆரோ மார்க் இருக்கக்கூடிய இடத்த இப்படி வச்சுட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மூடியில் இந்த மூடியை ஸ்டோரேஜ் பாக்ஸில் கனெக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம மாவெல்லாம் பொடிச்சு எடுக்கக்கூடிய மில்லு. இந்த மில்லில் மூணு மோடு இருக்கும். எப்போவுமே நம்ம பிரெட் மோடில் வச்சு பொடி பண்ணி எடுத்தோம் அப்படின்னா மாவெல்லாம் நல்ல பவுடராக பொடியாகி வரும். இந்த பாக்ஸில் இப்படி ஒரு டியூப் இருக்கும். அதே மாதிரி இந்த மில்லில் இப்படி ஒரு ஹோல்டு இருக்கும். இந்த டியூபை வந்து இந்த ஹோலில் நம்ம கனெக்ட் பண்ணணும். நம்ம பொடி பண்ண வேண்டியதை இந்த மில்லுடைய மேல் பகுதியில் நம்ம போடணும். அது பொடியாகி இந்த டியூப் வழியாக வந்து இந்த பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகும். நான் இன்றைக்கி பொடி பண்ணுறதுக்கு 2 கிலோ முழு கோதுமை எடுத்துருக்கிறேன். கோதுமையை நம்ம இங்கே போடுறதுக்கு முன்னாடி சுவிட்சை ஆன் பண்ணிடணும். மாவு வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இதில் கனெக்ட் பண்ணியிருந்த டியூபை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்படி இப்போது இந்த பாக்ஸை 2 தடவை இப்படி டேப் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். 1 செகண்டில் மாவு வந்து நல்ல பவுடராக பொடியாகி வந்துடும். இந்த மாதிரி அதுலேயே இந்த மாதிரி ஒரு மூடி கொடுத்துருக்குறாங்க. அந்த மூடியை நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பாக்ஸில் போட்டு மூடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படுற நேரத்தில் தேவைப்படுற மாவை ஈஸியாக பொடி பண்ணி எடுத்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.